சையத் இப்ராஹிம் காயல்பட்டினம் கேட்குறாரு, என்னுடைய கேள்வி என்னவென்றால் கூட்டுதுவா மார்க்கத்தில் இல்லை, ஆனால் எல்லோருடைய பொது தேவைக்காக கூட்டுதுவா கேட்கலாமா? உதாரணமாக நல்ல ஆரோக்கியம், நல்ல மரணம், நல்ல செல்வம் போன்றவற்றுக்காக கேட்கலாமாங்கிறார். அதாவது கூட்டுதுவா அந்த தொழுகைக்கு பிறகுலாம் ஓதுறாங்கல்ல, அது இல்லைன்னு வழங்கி வச்சுருக்கிறார். அவரவர் தனித்தனியாக தான் கேட்டுக்கொள்ளணுமே தவிர எல்லாம் கூட்டு அசம்பிள் பண்ணி ஓதுறது என்பது கிடையாதுன்னு வழங்கியிருக்கார். இப்போ அதில் என்ன கேட்குறாருன்னா, ஒரு பொதுவான தேவை வருது, ஒரு வறட்சி பஞ்சம் அப்படி ஏதோ ஒன்று ஏற்படுகிறது, ஒரு புயல், வெள்ளம், ஒரு கலவரம், இதுக்காக வேண்டி எல்லாட்ட பாதுகாப்பு தேட வேண்டியிருக்கு. இதற்காக வேண்டி நம்ம ஒரு கூட்டு துவா மாதிரி எல்லோரும் கூடி ஒன்றா துவா செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி செய்கிறதா இருந்தால், அனைவரையும் ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒருங்கிணைக்கிறது இருந்தால், அது அல்லாஹ் ரசூல் தான் சொல்லணும். அல்லாஹ் ரசூல் தான் அதை எல்லோரையும் ஒருங்கிணைக்க முடியும். தனித்தனியாக துவா செய்கிற உரிமை இருக்குது. என் ஒரு பிரச்சனையில் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கேட்டால் தான் அது கூட்டு துவாட் ஆகுமா? நீங்கள் எல்லாம் ஒன்றா கூடுங்க, கூடிய எல்லாம் மக்களுக்கு சொல்லுங்கள், இந்த மாதிரி இந்த வெள்ளத்திலேருந்து பாதுகாக்கும்படி நீங்கள் அல்லாட்ட கேளுங்கன்ட்டு அவங்கவுங்க அழுது கேட்டு போகிறாங்க. ஒருத்தன் கேட்டு ஒருத்தன் ஆமின்ட்டு தூங்கிட்டு வெளியிறத விட அவனவன் கேட்டால் தான் உள்ளத்துலேருந்து வர்றோம். கூட்டு துவாவில் என்ன ஒரு அடிப்படையெல்லாம் நம்ம தப்புங்கிறோம். ஒருவர் கேட்குறாரு, மற்றவங்க ஆமின்ங்கிறாங்க, எந்த ஒரு ஈடுபாடும் இல்லை. அவரவர்கள் நம்ம தொழுகையில் உழல்தாளின்னு ஆமின்ங்கிறோம்னா அதில் ஓத முடியாது. அதனால் நம்ம என்ன செய்யறோம், ஆமின்னு சொல்லிக்கிறோம். இமாமு சொல்கிறது கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால மற்ற இடங்களில் வெளியே தொழுகைக்கு வெளியே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் அவரவர் தான் துவா செய்யணும். அவரவர் துவா செய்யணுங்கிறதுக்கு சொன்ன எல்லா காரணமுமே எந்த காரியத்துக்கும் பொருந்தும். ஒரு காலரா வந்துருச்சா, இறைவா அந்த காலரா எல்லாரையும் கூட்டி வச்சுட்டு நம்ம கூட்டாக துவா செய்வோம்னா ஒரு பிதத்து மாதிரி வந்துடுதுல. ஒரு புதிய ஒரு வணக்கத்தை எல்லோரையும் ஒருங்கிணைச்சு நீங்கள் உண்டாக்குனால என்னவாயிரும்னா, அது வணக்கத்தை உண்டாக்குறது ஆயிரும். எல்லோரையும் ஒருங்கிணைச்சு நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு அறிவுரை சொல்லலாம், இந்த மாதிரி துன்பங்கள் இருக்கிறது, நீங்கள் எல்லோரும் அவரவருக்கு முடிஞ்ச அளவுக்கு அல்லாட்ட கேளுங்க, அல்லாத நம்மளை காப்பாற்றணும், ஒரு பயான் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி சொன்ன பிறகு அப்போ கூட ஒருத்தன் விரும்பினா கேட்பான், இல்லாட்டி வீட்டில் போய் கூட கேட்பான். அவனை உட்காந்தான் கேட்கணும் அவசியம் கிடையாது. இந்த இடத்துல கூடித்தான் கேட்கணும், எல்லோரும் இந்த வெள்ளிக்கிழமையில் தான் கேட்கணும்லாம் கிடையாது. அவர்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லலாம், எல்லோரும் இந்த கிழமையில் இந்த தேதியில் இந்த இடத்தில் ஒன்று கூடணும்னு நிர்ணயித்தாலே பிதத்து ஆகிடுத. பிதத்து எதில் வருது? மேராஜுக்கு நோன்பு வைக்கிறாங்க, ஏன் அது பிதத்தா போகுது? நோன்பு பிதத்தா? நோம்பு மார்க்கத்தில் உள்ளது தான். என்றைக்கு வேணாலும் வைக்கலாம், அது நஃபிலாக வைக்கலாம். அப்போ எதனால் அது பிதத்துங்கிறோம்? இந்த இரவில், இந்த நாளில் இத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இதை சொல்ல நீ யார். அவன் வச்சுக்கிட்டு போயிடுவான், எல்லாத்துக்கும் சொல்ல சட்டம் சொல்ல நீ யாருப்பா, அதான் பிதத்து. அப்போ அனைவருக்கும் நீங்கள் ஒரு எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒன்றை நீங்கள் செய்ய வந்துட்டீங்கன்னா, மார்க்கம் இல்லாத விஷயத்தை ஒருங்கிணைத்து செய்யுங்க. எல்லாருமா கூடி நம்ம போராடுவோம், எல்லாருமா கூடி ரோட்டை சுத்தப்படுத்துவோம், எல்லாருமா கூடி வந்து தார் ரோடை சீர்படுத்துவோம், இது மாதிரி உள்ள காரியங்களை செஞ்சு எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு கொசு மருந்து அடிப்போம், இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். கூடி கூடி எல்லாருமா செய்யலாம். எல்லோரும் இது துன்யாவுடைய விஷயங்கள், உலக காரியங்கள், இபாதத்துன்னு வந்துருச்சுன்னா எல்லாரையும் அதுக்குள்ளே கூட்டுறாதியாக ரசூலாகத்தான் இருக்குது. எல்லாரையும் கூட்டுவது, அந்த இடத்தில் கூட்டுவது, அந்த நாளில் கூட்டுவது, அந்த வாசகத்தில் கூட்டுவது. கூட்டுதோன்னு அப்படி தானே, அது ஒரு வாசகத்தை நீங்கள் சொல்கிறீங்க, அதையே எல்லோரும் சொல்லணும், அல்ல எல்லோரும் ஆமீன் போடணும்னு சொன்னால், இப்படி அனைவரையும் ஒருங்கிணைக்கிறது ரசூலுக்கு தானே அந்த அதிகாரம் இருக்குது. நீங்கள் செஞ்சால் மார்க்கத்தில் விதத்தை போயிருமே. அதனால் கூட்டுத்துவா என்பது வந்து அனைவரையும் கூட்டாக்குறீங்கள, அந்த கூட்டாக்குறது தானே விதத்துக்கு அளவுகோல. இண்டிவிஜுவலாக தனித்தனியாக ஒருத்தன் நோம்பு வச்சா விதத்து வருமா? தற்செயலாக வைக்கணும். மேராஜ் அன்னைக்கு கூட அவன் வந்து வியாழக்கிழமை நோம்பு வச்சுட்டு இருக்கிறான் வழக்கமாக. மேராஜ் அன்னைக்கு வியாழக்கிழமை வந்துருச்சு, அவன் நோன்பு வச்சா குற்றமாகுமா? அவன் மேராஜுக்காக வைக்கலை, ஒரு வியாழனும் வைப்பான். அப்போ எங்கே நம்ம குற்றம் வரும்னு கேட்டால், ஒரு இபாதத்தை அவனவன் செய்து கொண்டானே ஆனால் அது நஃபில், அனுமதி இருக்கிறது. ஒரு மார்க்கத்தில் உள்ள ஒரு இபாதத்தையே குறிப்பிட்ட நாளில், குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட வடிவத்தில், குறிப்பிட்ட ஒரு எல்லா சபையில் கூடி செய்யணும் என்று சொல்லிவிடும்போது, இப்படி இந்த குறிப்பிடுதல் என்பது யாருடைய அதிகாரம்? அதனால் எந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டியும் நீங்கள் இப்படி குறுகணிக்க முடியாது. நீங்கள் வெள்ளிக்கிழமை கூடி துவா செய்வோங்கிறீங்க, ஒருத்தன் கேட்பான் வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி நீ யாரியா, நான் சனிக்கிழமை கேட்பேன் அப்படின்னு சொல்லுவான். ஒருத்தர் இங்கே உட்காந்து கேளுங்க, இங்கே உட்காந்து சொல்லி நீ யார், நான் வீட்டில் போய் கேட்பேன், அதை தீர்மானிக்க நீ யார், இந்தந்த வாசகங்களை கேளுங்க, அதை சொல்லி நீ யார், நான் வேறு வாசகத்தை போட்டு கேட்பேன் அப்படிம்மா, நான் உனக்கு உரிமை இருக்குல்ல. அப்போ அனைவரையும் நீங்கள் கட்டுப்படுத்துவது வந்து ரசூல் தான் கட்டுப்படுத்த முடியும், நீங்கள் ஆர்டர் போட்டு கட்டுப்படுத்த முடியாது. அப்போ நீங்கள் விதத்தை உண்டாக்குனதாயிரும். அதனால் எந்த காரணத்துக்காகவும் அந்த கூட்டு துவாங்கிறது கிடையாது. துன்பங்களுக்கு துவா செய்ய சொல்லி அறிவுரை சொல்லுங்கள், அந்த உரிமையை அவன்கிட்ட கொடுத்துருங்க, அவன் நஃபிலாக அவன் கேட்டுக்கொள்வான். அதுதான் விஷயம்.